உள்ளாட்சி தேர்தலில் அனைத்து மாநகராட்சிகளையும் கைப்பற்றிய அதிமுக மேயர்கள் மற்றும் கவுன்சிலர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். நடந்து முடிந்த தமிழக உள்ளாட்சி தேர்தலில் 10 மாநகராட்சிகளையும் அமோக வெற்றி பெற்று அதிமுக கைப்பற்றியுள்ளது. மாநகராட்சியில் வெற்றி பெற்ற மேயர்களுக்கு அந்தந்த மாநகராட்சி கமிஷனர்கள் பதவி பிரமாணம் செய்து வைத்தனர். அத்துடன் மாநகராட்சி கவுன்சிலர்கள் மற்றும் 150 நகராட்சி தலைவர்கள், பேரூராட்சி தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் உள்ளிட்ட 112,759 உறுப்பினர்கள் செவ்வாயன்று பதவியேற்றுக் கொண்டனர். 15 ஆண்டுகளுக்கு பிறகு மதுரை மாநகராட்சியை கைப்பற்றியுள்ள அதிமுக மேயர் ராஜன் செல்லப்பாவிற்கு மாநகராட்சி கமிஷனர் நடராஜன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தொடர்ந்து மாநகராட்சி கவுன்சிலர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். இந்திய அரசியலமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உறுதி கூறுகிறேன். சேலம் மாநகராட்சி மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சவுண்டப்பனுக்கு மாநகராட்சி கமிஷனர் லட்சுமி பிரியா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தொடர்ந்து சேலம் மாநகராட்சி கவுன்சிலர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மேயர் சவுண்டப்பன், சேலம் மக்களின் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் என்று உறுதியளித்தார். சேலம் மாநகராட்சியின் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிறைவேற்றுவேன் என்றும், நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உளவாறு உறுதி கூறுகிறேன். திருச்சி மாநகராட்சியின் மேயர் ஜெயாவுக்கு திருச்சி மாநகராட்சி கமிஷனர் வீரராகவ ராவ் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தொடர்ந்து மாநகராட்சி கவுன்சிலர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். உண்மையான நம்பிக்கையுடன் இதேபோல் நெல்லை மாநகராட்சி மேயர் விஜிலா சத்யானந்திற்கு மாநகராட்சி கமிஷனர் விஜய் யாதவ் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். திருநெல்வேலி மாநகராட்சியின் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள விஜிலா சத்யானந்த் என்னும் நான் சட்ட முறைமைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியல் அமைப்பில் உண்மையான நம்பிக்கையையும் பற்றுறுதியையும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். மேயர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பதவியேற்ற நிகழ்ச்சியை அதிமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடி தீபாவளி கொண்டாட்டத்தை முதல் நாளே துவக்கி வைத்துள்ளனர்.